ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன் டிவியில் வந்து தொகுப்பாளராக இருக்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வத். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி மனோகரம் விஜய் டிவி சீரியல் நடிகைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து நடந்தது கொஞ்சம் நாளைக்கு முன்னால். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய புகைப்படங்கள்லாம் வந்து வெளியாச்சு. கண்மணி மனோகரம் வந்து பாரதி கண்ணம்மா சீரியலில் தான் அஞ்சலி கேரக்டரை வந்து அறிமுகமானாங்க. ஹீரோயினோட தங்கச்சியாக வந்து அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் சோரில் வந்து முல்லையாக வந்து வந்தாங்க. ரெண்டு சீரியல்லையுமே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்போ தான் வந்து ஜி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹீரோயினாக நடிக்க வந்து அன்னலட்சுமி அப்படிங்கிற ஒரு சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது. உடனே வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி விட்டு இப்போ ஜி தமிழுக்கு வந்து போயிட்டாங்க. ஜி தமிழுக்கு போனவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜி தமிழுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சீரியல் வந்து இப்போ முடிச்சு போச்சு. மறுபடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகாநதி அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து சொல்லியாக மறுபடியும் வந்து விஜய் டிவிக்கு வந்து வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி தொகுப்பாளருக்கும் விஜய் டிவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிஸ்ரு மனைவிங்கிற சீரியல்லையும் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு. இப்போ வந்து இது இப்போ வந்து திருவண்ணாமலை வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் வந்து நடந்து அதனுடைய புகைப்படங்கள்லாம் வெளியிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹல்தி ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு பேருமே வந்து கொண்டாடிருக்காங்க. ஹல்தி ஃபங்க்ஷன் பெரிய லெவலில் கொண்டாடிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் மாதிரி நார்த் இந்தியன் மெஹந்தி ஹெல்த்தி ஹல்தி இந்த மாதிரி பண்டிகையெல்லாம் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ இவங்களும் வந்து கொண்டாடிருக்காங்க. கொண்டாடிட்டு புகைப்படங்கள்லாம் எடுத்து வந்து பதிவிட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் பிரபல நடிகர் அத்தனை பேருக்கும் போய் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பத்திரிகை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோலாம் வந்து பார்த்துட்டு ஹல்தி ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மிக விமர்சையாக வந்து நடைபெற்றது சொல்லலாம். இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபேஷனாகவே வந்து கொண்டாடுறாங்க. நார்த் இந்தியன் ட்ரெஸ்ஸு நார்த் இந்தியனோட ஜுவல்ஸு நார்த் இந்தியனுடைய இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம், பிடிக்கலன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நார்த் இந்தியன் ட்ரெஸ்ஸு நார்த் இந்தியன் சாப்பாடு நார்த் இந்தியன் ஃபங்க்ஷன் எல்லாமே அப்படின்னா உயிருக்குயிராக அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்தாலும் அவங்க வந்து நார்த் இந்தியனோட இதெல்லாம் வந்து எல்லாருமே விரும்புகிறாங்க. அந்த அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மக்கள் கூட அல்தி மெகந்தி இப்படி நிறைய வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. இப்போ சோசியல் மீடியா மூலமாக எங்கே என்ன நடந்தாலும் உலகத்தில் எந்த மொழியில் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளும் இந்த பண்டிகையெல்லாம் கொண்டாடணும் அப்படின்னு ஆசை வந்ததுனால இப்போ ஹல்தி ஃபங்க்ஷன் வந்து எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க. ஆனால் நார்த்தில் ஏதாவது வந்து தமிழ் பண்டிகை கொண்டாடுறாங்களா கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலாம். அவங்க வந்து எப்போவுமே அவங்க பண்டிகையை மட்டும்தான் வந்து கொண்டாடுவாங்க. அடுத்தவங்க பண்டிகையை வந்து அவங்க ஒரு நாளும் வந்து கொண்டாடவே மாட்டாங்க. நார்த்தில் வந்து என்றைக்குமே அவங்களோட இதை தான் வந்து கொண்டாடுவாங்க. அடுத்தவங்களோட இதை பண்டிகைன்னா ஒரு நாள் அவங்க வந்து கொண்டாடவே மாட்டாங்க. கரெக்டாக வந்து அவங்களோட பண்டிகையை மட்டும்தான் கொண்டாடுவாங்க. கடவுள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோயில்களையும் பார்த்திங்கன்னா எல்லா கடவுளையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கும்பிட்றாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான், வந்து பாராட்ட தான் வந்து செய்யலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குது. இப்போ வந்து இப்படி வந்து இருக்கிற நேரத்தில் இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து மிக விமர்சையாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொண்டாடி இருக்காங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி விஜய் டிவி ரெண்டுமே இணைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணு. தேங்க்யூ.